بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وقال نسوة في المدينة امرأة العزيز تراود فتاها عن نفسه قد شغفها حبا إنا لنراها في ضلال مبين. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. وقال النبي صلى الله عليه وسلم أيما امرأة استعترت فمرت على قوم ليجدوا من ريحها فهي زانية، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அவனது அன்பும் அருளும் ஈரோலக இரட்சகர் அண்ணலங்கள் பெருமான் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னவர்களின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் புனிதமான இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நாம் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் நின்றுள்ளவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாக காலங்கள் மாறுகிற பொழுது காட்சிகளும் மாறி போகும் என்பது ஒரு பழமொழி. நடைமுறைகள் எப்படி இருக்கிறதோ அதை போன்றுதான் ஒரு சமூகம் இருக்கும் என்பதுதான் யதார்த்தம். சுருக்கமாக சொன்னால், நவ நாகரீகமாக மாறிக்கொண்டு இன்று நிறைய விஷயங்களில் இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமியர்கள், இஸ்லாத்தில் உள்ள எத்தனையோ முஃமீன்கள் தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். அருமையானவர்களே, ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தது, ஆண் பெண் சமூகத்திற்கு உடை விஷயத்திலும் உணவு விஷயத்திலும் பேசுகிற விஷயத்திலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் நடைமுறை நாகரீகம் என்பது ஒரு வரையறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் சமீப காலம் நாகரீகம் வளர வளர ஒவ்வொன்றாக நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். சுருக்கமாக சொன்னால், ஒரு ஆண் கரண்டை காலுக்கு மேல் அணிகிற ஆடை என்பது பழைய நாகரீகம். இப்பொழுது புதிய நாகரீகம் என்பது அவனுடைய ஆடை தரையோடு இழுத்து கொண்டு போவது. ஒரு பெண்ணினுடைய நாகரீகம், முழுக்கை சட்டை போட்டிருந்த பெண்களை எல்லாம் நம் மூதாதையர்கள் எல்லாம் நாம் பார்த்திருப்போம், பின்னால் அரை கையாக மாறி இப்பொழுது கையே இல்லாத ஸ்லீவ்லெஸ் டிரெஸ்ஸுகளை போடுகின்ற அந்த அமைப்புகளை பெண்கள் சார்ந்திருக்கிறார்கள். இப்படி ஆடை விஷயத்திலும் சரி, பழகுகிற விஷயத்திலும் சரி, கல்வியில் கலாச்சாரங்களில் இருதரப்பு கலாச்சாரம், இருபாலர்கள் படிக்கிற கோ எஜுகேஷன், இருபாலர்கள் படிக்கிற அந்த கலாச்சாரங்களில் கேர்ள் ஃப்ரெண்ட் என்பதாக ஆரம்பித்து பின்னால் காதல், பின்னால் அதற்கு பின்னால் திருமணம், அதற்குடைய முடிய போகிற விஷயமாக விவாகரத்து வந்து நிற்கிற அந்த சூழல் தான் இன்றைய நாகரிகமாக பார்க்கப்படுகிறது. அன்பானவர்களே, நான் சொல்ல வருகிற விஷயம் இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, காலத்திற்கு தகுந்தாற் போல் நாம் மாறிக்கொண்டே இருக்கலாம். ஷரியாத்துகள் மார்க்கத்தின் அடிப்படைகள் என்றும் மாறாது. ஒரு பெண்ணுக்கு இறைவன் கட்டளை எவ்வளவு தூரம் கொடுத்திருக்கிறானோ, அந்த பெண்ணின் நாகரீகம் எவ்வளவு என்பதை இறைவன் கோடிட்டு காண்பித்திருக்கிறானோ, அவள் ஆடை விஷயத்திலும் சரி, யாரோடு பழக வேண்டும், யாரோடு பேச வேண்டும், யாரை பார்க்க வேண்டும் என்பது முதல் கொண்டு அவள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் இறைவன் திருமறையிலே கோடிட்டு காண்பிக்கின்றார். அந்த நாகரீகத்தை தாண்டி நாம் எதையும் யோசிக்க முடியாது, யோசிக்கவும் கூடாது என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் இன்றைய சூழலில் எத்தனையோ விஷயங்களை நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். சுருக்கமாக சொன்னால், நிறைய ஆடை விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். வருதா அமைப்புகளை கூட நாம் எடுத்துக்கொண்டால், இன்றைய சூழலில் ஒரு அலங்காரத்தை மறைப்பதற்காக அமைக்கப்பட்ட அந்த பருதாவும் புர்காக்களும் இன்று அதுவே அலங்காரமாக பார்க்கப்படுகிற அளவிற்கு மாறி போய் கிடக்கிறது.
சாதாரணமாக பார்த்தால் அது ஒரு ஆடை என்பதாக நாம் நினைக்கிறோம். உண்மையில் அது ஆடை அல்ல, அலங்காரத்தை மறைக்கக்கூடிய ஒரு உடுப்பு. மொத்த உறுப்புகளையும் அங்க அமைப்புகளை அத்தனையும் மறைக்கக்கூடிய ஒரு போர்வையை போன்றுள்ளதைத்தான் பர்தா என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அமைப்புகளை எல்லாம் தாண்டி இறுக்கமான ஆடைகளையும் பனியின் துணிகளிலையும் என்று அந்த பர்தாக்கள் விற்கப்படுகிறது என்று சொன்னால் எது நாகரீகம் என்பதை நாம் நினைத்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ரஷ்யா நாட்டில்தான் மிகப்பெரிய அளவிற்கு பெண்களுக்கு சுதந்திரம் என்று கொடுக்கப்படுகிறது. உலகில் ரஷ்யாவை போன்று பெண் சுதந்திரம் வேறு நாடுகளில் கிடையாது. அதே போன்று பெண் அனாச்சாரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ரஷ்யாவை போன்று இன்னொரு நாடுகள் கிடையாது. அப்படிப்பட்ட அமைப்பை பெற்ற அந்த ரஷ்யா நாட்டினுடைய அதிபரனுடைய மனைவி சமீபத்தில் இஸ்லாத்திற்கு வந்த ஒரு இஸ்லாமிய பெண் ஒருத்தவர்களிடத்தில் கேள்வி ஒன்றை கேட்டார். மிகப்பெரிய பரவலாக பார்க்கப்பட்டது. ஒரு இஸ்லாமிய பெண் அவள் பர்தா புர்காவோடு முழு ஆடைகளையும் உடுத்தி கொண்டு உடுப்புகளை எல்லாம் போட்டுக்கொண்டு தன் உறுப்பு அங்கங்களை மறைத்து கொண்டு உலா வந்த அந்த இஸ்லாமிய பெண்ணை பார்த்து அதிபரின் மனைவி கேள்வி கேட்டார், என் நாட்டில் எவ்வளவு சுதந்திரத்தை நான் பெண்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன், எவ்வளவு விதமான ஃப்ரீடத்தை நான் கொடுத்திருக்கிறேன், என் மதத்தில் எவ்வளவு விதமான சுதந்திரங்கள் இருக்கிறது, உன்னை இப்படி ஒரு புர்காக்குள் போட்டு அடைத்து வைத்திருக்கிறார்களே, ஒரு கருப்பு உடுப்புக்குள் உன்னை போட்டு அடைத்து வைத்திருக்கிறார்களே, இந்த சுதந்திரத்தை பறிப்பதை நீ எப்படி பார்க்கிறாய் என்பதாக அந்த பெண்ணிடம் அந்த அதிபரின் மனைவி கேட்ட பொழுது அழகாக அந்த புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை நம் இஸ்லாமிய பெண்கள் அத்தனை பேர் மனதிலும் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டிய வார்த்தை. அற்புதமாக சொன்னார். சாலையில் கடக்கிற கற்களை பார்த்து சொன்னார், அங்கு என்ன தெரிகிறது என்று கேட்டார். எல்லாம் கற்களாக இருக்கிறது. அந்த கற்களை ஏன் நீங்கள் வீதியில் விட்டிருக்கிறீர்கள், ஏன் அந்த கற்களை நீங்கள் வீதியில் போட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். உடனே அந்த அதிபரின் மனைவி சொன்னார், நான் அதை வீதியில் போட்டதற்கு வீதியிலே இருக்கிறதற்கு காரணம் அதற்கு மதிப்பு கிடையாது, அதற்கு யாரையும் மதிக்க போறது இல்லை, அந்த கற்களும் கருங்கற்களும் யாரும் எடுத்து போவதும் கிடையாது, அதற்கு மதிப்பும் கிடையாது, எனவே நாங்கள் அதை வீதியில் விட்டு வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். உடனே அந்த அதிபரின் மனைவி போட்டிருந்த நகைகளை பார்த்து அலங்காரங்களை பார்த்து அந்த பெண்மணி கேட்டார், நீங்கள் கழுத்திலும் காதிலும் போட்டிருக்கிறீர்களே, இந்த கற்களை நீங்கள் எங்கு வைப்பீர்கள் என்று கேட்டார். உடனே அந்த அதிபரின் மனைவி சொன்னார், இதை நாங்கள் ஒரு துணிக்குள் போர்த்தி நாங்கள் பாதுகாப்பான பெட்டகத்தில் ஒரு பீரோவிலே ஒரு மிகப்பெரிய லாக்கர்ல தான் வைப்போம், சாதாரணமான இடத்தில் நாங்கள் இதை வைக்க மாட்டோம் என்று சொன்னார். உடனே அந்த இஸ்லாமிய ஈமானிய உரம் கொண்ட அந்த பெண்ணின் வார்த்தை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். சொன்னார், எங்கள் மார்க்கம் நீங்கள் உயர்வாக மதிக்கின்ற அந்த ஆபரணங்களை போன்று எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது, எங்களை ஒரு புர்கா என்று பார்க்காமல் எங்கள் ஆபரணங்கள், நாங்கள் மிகப்பெரிய உறுப்பாக எங்களுடைய விஷயத்தில் மிகப்பெரிய மரியாதை கொண்டதாக எங்கள் மார்க்கம் பார்த்து எங்களை மறைவாகவும் அடுத்தவர்களின் பார்வை விட்டும் எங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறது, எனவே நாங்கள் மதிப்புக்கு உரியவர்கள், நீங்கள் ரோட்டில் கிடக்கின்ற சாலையில் கிடக்கின்ற கற்களை போன்றவர்கள், எனவேதான் உங்கள் மதம் உங்களை இப்படி எல்லா இடத்திலும் பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது என்பதாக அந்த பெண்மணி சொன்ன வார்த்தை இன்று நாம் உள்ளத்தில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய வார்த்தை. அருமையானவர்களை, நான் சொல்ல வருகிற விஷயம், கலாச்சாரங்கள் மாறுகிறது, நாமும் மாறிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் இஸ்லாமிய அடிப்படைகள் என்றும் மாறாது என்பதுதான் உண்மை. இன்றைய தினத்தில் பார்க்கிற பொழுது இந்த இஸ்லாம் தழுவிய ஊர்களை தாண்டி எந்த நகரங்களுக்கு நீங்கள் சென்றாலும் சரி, சென்னை போன்ற பெரும்பெரும் நகரங்களில் வாழுகின்ற எண்ணற்ற இளம் ஆண்களும் சரி இளம் பெண்களும் சரி சகமாக பழகுகிற வழக்கம் கொண்டவர்கள் இன்றைய தினத்தில் அதிகமான அனாச்சாரங்களுக்கு ஆளாகி போகிறார்கள். இதற்கு காதலர் தினம் என்ற அற்ப பெயர்களை வைக்கிறார்கள். உண்மையில் சொல்ல போனால் 1840 வெறும் வியாபாரத்திற்காகத்தான் இந்த தினம் கொண்டாடப்பட்டது. ஏதோ ஒரு 5000 காதலர்களுக்கான அட்டைகளை அடித்து விற்கப்பட்ட பொழுது 5000 அட்டைகளும் விற்று தீர்ந்த பொழுது முடிவு செய்தார்கள், இன்றைய தினத்தில் எதை போட்டாலும் விற்கும், எப்படி சொன்னாலும் விற்கும், பின்னால் மலர்களாய், பின்னால் கிரீட்டிங்ஸ்களாய், இப்படி பலவிதமான நவீனமாக மாறி மாறி இன்று மிகப்பெரிய அனாச்சாரங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்ற நாளாக இன்றைய நாள் வந்து நிற்கிறது. சுருக்கமாக சொன்னால் இன்றைய செய்தியில் இந்தியாவில் மட்டும் 12 கோடி அளவிற்கு 12 கோடி மதிப்பில் ரோஜா பூக்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள். எத்தனை பெரிய மாற்றங்களை இன்று நம் சமூகம் அடைந்திருக்கிறது. நான் சொல்ல வருகிற விஷயம் மாற்று சகோதரர்களை பார்த்து சொல்லவில்லை, நம் சமூகத்தில் இருக்கிற இளம் ஆண்கள் இளம் பெண்கள். தகவல் அறியும் சட்டத்தின் பிரகாரம் பார்க்கிற பொழுது தமிழகத்தில் மட்டும் ஒவ்வொரு வருடத்திற்கும்
நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த காதல் என்கிற ஒரு அற்பத்தினால் இச்சையினால் அவர்கள் மாற்று மதத்திற்கு மாறுகிற ஒரு அவலைகளை ஏற்படுகிறது என்று சொல்லுகிறது. நிறைய பேர் பேரை மாத்துறாங்க, மார்க்கத்தை தான் அணிந்திருக்கிற செருப்பை கலட்டி விடுவதை போன்று கலட்டி விட்டு அடுத்த மதத்தை நோக்கி புறப்படுகின்ற அந்த அற்ப ஆசைகளுக்காக அவர்கள் மாறிப்போகின்ற நிலைமைகள் இன்று நம் சமூகத்தின் மிக சாதாரணமாக பார்க்கப்படுவதுதான் இன்று வேதனையான விஷயம். நான் சுருக்கமாக சொல்ல வருகிறேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டமைத்து தந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வாழ வேண்டும் என்று கோட்பாடுகளை விதித்து தந்தார்களோ அப்படிப்பட்ட அந்த விதிகளை எல்லாம் தாண்டி இன்று நடைமுறை தாண்டி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் உங்களுக்கு நினைவில் நிறுத்துகிறேன். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரஹியத்திஹி, உங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள் என்று சொன்னார்கள். எதற்கு பொறுப்பாளர்கள்? உங்களிடத்தில் இருக்கிற மனைவிமார்கள் உங்களுக்கு பொறுப்பாளர்கள், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு பொறுப்பாளர்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்தின் மீதும் உங்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு சம்பந்தமாக நாளை மறுமையில் நீங்கள் கேட்கப்படுவீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இங்கு நடக்கிற தவறுகள் அவர்களை சார்ந்தது மட்டுமல்ல, இஸ்லாமிய வீடுகளில் இஸ்லாமியர்களாக வாழுகிற இளம் வயதை சார்ந்த சின்ன வயதை கொண்ட இளம் ஆண்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும், இவர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், மார்க்கம் எப்படி சொல்லி இருக்கிறது என்பதை புரிய வைக்காமல் போனதனுடைய விளைவுகள் தான் இன்று நான் பார்க்கிற அத்தனை விதமான அனாச்சாரங்கள். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கனமாக சொல்லுவார்கள், ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருப்பதை நீங்கள் அனுமதிக்காதீர்கள். அது எவ்வளவு மிக பழக்கமானவர்களாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு தெரிந்த அறிமுகமானவர்களாக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், நீங்கள் நினைக்கலாம் அங்கிருப்பது ரெண்டு பேர் என்பதாக, ஷைத்தானும் சாலிசுகுமா, அந்த இரண்டு பேரோடு மூன்றாவதாக ஷைத்தானும் அங்கிருக்கிறான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அதட்டி விட்டு பெருமானார் சொல்லுவார்கள், லா தத்தபியன் நஸ்ரத்தன் நஸ்ரா, ஒரு பார்வைக்கு பின்னால் இன்னொரு பார்வையை நீ பார்க்காதே. ஒரு பெண் சாலையின் வழியாக வருகிறாள், அந்த அந்நிய பெண்ணின் மீது எதார்ச்சியாகவும் பாறை விழுகிறது, ஏதோ எதார்ச்சியாகவும் பாறை விழுகிறது. இன்னலக்கல் ஊரா, அந்த முதல் பார்வை உன்னுடையதாக இருக்கலாம், வலைசலக்கல் ஆகரா, அந்த இரண்டாவது பார்வை உன்னுடைய பார்வை அல்ல, அது ஷைத்தானுடைய பார்வை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்கள், இன்று எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கி வைத்திருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய சமூகம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் எப்படியெல்லாம் மாறி போயிருக்கிறோம். நம் வீடுகளை எடுத்துக்கொள்வோம், எத்தனை பெரிய மாற்றங்கள், கலாச்சாரங்களுடைய பின்னணிகளை நம் வீடுகளை எடுத்து பார்க்கலாம், நாகரீகம் என்கிற பெயரை எல்லாத்தையும் மாத்திட்டோம். திருமண வைபவங்கள் கூட இன்று பஃபே சிஸ்டம், இது போன்று நின்று கொண்டு உணவுகளை அருந்துவதெல்லாம் மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. சுண்ணத்துகள் எல்லாம் இங்கு சாதாரண விஷயமாக மாறிப்போவதுதான் பின்னால் வருகிற தலைமுறைகளுக்கு இதெல்லாம் சௌகரியமாக மாறிப்போவதற்கு காரணமாக இருக்கிறது. இதெல்லாம் சாதாரண விஷயம் என்பதாக நினைப்பதற்கு நாம் சில விஷயங்களை இடம் கொடுப்பதற்கு காரணம்தான் பின்னால் அவர்கள் மாறிப்போவதற்கான காரணம். அருமையானவர்களே, எது மாறினாலும் சரி இஸ்லாத்தில் இருக்கிற நாம் நம்மளுடைய அடிப்படைகளை நாம் மாற்றிவிடக் கூடாது என்பதை நாம் நினைவில் நிறுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கையில் வாழ்ந்த எத்தனையோ சஹாபாக்களை நான் உதாரணம் சொல்லலாம். நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீடு, அந்த வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனார்கள், அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்ததற்கு பின்னால் தினமும் தன்னுடைய கணவரை சென்று அந்த கபரில் தினமும் சந்தித்து விட்டு வருவார்கள், ஜியாரத் செய்து விட்டு அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் வருவார்கள். அதற்கு பின்னால் சிறிது காலம் சென்றது, ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆனார்கள், அவர்களும் அங்கு கொண்டு வந்து அடக்கப்பட்டார்கள். அப்பொழுதும் அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் சந்தித்து விட்டு வருவார்கள், ஜியாரத் செய்து விட்டு வருவார்கள். இப்படியே வளமையாக நடந்து கொண்டிருந்தது. பின்னால் சில காலங்கள் சென்றது, ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வஃபாத், அவர்களுடைய மரணம் நடக்கிறது. அந்த மரணத்தின் பொழுது அவர்களும் அங்கு கொண்டு வந்து அடக்கப்படுகிறார்கள். அதற்கு பின்னால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அந்த இடத்திற்கு போனார்கள் என்று வரலாற்றுகளில் பார்க்கிற பொழுது அவர்களுடைய முழு உறுப்புகளையும் மறைத்துக் கொண்டு அவர்களுடைய உறுப்புகள் ஒன்று கூட வெளியே தெரியவில்லை, அவர்களுடைய உறுப்புகளின் ஒன்று கூட வெளியே தெரியாத அளவிற்கு நிறைய துணிகளை போட்டு போர்த்தி கொண்டு அந்த இடத்திற்கு சென்று கடைசியாக தனக்கும் தன் கணவருக்கும் சலாம் சொன்னதற்கு பின்னால் அதற்கு பின்னால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்திற்கு போகவே இல்லை என்பதாக வரலாறுகள் சொல்லுகிறது. இதுவரைக்கும் போனதற்கு காரணம் கணவரும் தன்னுடைய தந்தையும் இருந்தார்கள், ஆனால் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு அந்நிய ஆண், எனவே அடுத்த இடத்திலிருந்து ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்திற்கு போகவில்லை என்று சொன்னால் உயிரோடு இருப்பவர்களுக்கு மட்டும் நாம் வெட்கப்படுவது என்பது கிடையாது, உயிரற்றவர்களுக்கும் கூட நாம்
வெட்கப்பட வேண்டும் என்பதை இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்து காண்பித்தார்கள். அருமையானவர்களே, வெட்கம் என்பது பெண்களிடத்தில் மிகப்பெரிய உயரிய பண்பு. சலதாலி செல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹுவிடத்தில் ஒரு பெண்ணுக்கு, ஒரு பெண்ணை அல்லாஹ் தஆலா மிகவும் நேசிப்பதற்கு காரணம் அவரிடத்தில் இருக்கிற வெட்கம் என்பதாக சொன்னார்கள். அந்த வெட்கம் எப்பொழுது நீங்கி போகிறதோ அப்பொழுது எல்லா விதமான அனாச்சாரங்களும் அந்த பெண்ணிடத்தில் ஏற்படும் என்பதாக சலதா அலி செல்லம் சொன்னார்கள். அருமையானவர்களே, நம்மிடத்தில் இஸ்லாமிய பெண்ணர்களிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெட்கம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த காலேஜுகளில் அடுத்த விதமான கலாச்சாரங்களை பின்பற்றுகிற அவர்களோடு பழகுகிற பொழுது நம் பெண்களிடத்தில் இயற்கையாக இருக்கிற அந்த வெக்க உணர்வுகள், வெக்க சுபோகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நாமும் அவர்களை போன்று மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நான் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பார்கள், மறுமையில் ஏழு பேருக்கு அல்லாஹு தஆலா நிழலை கொடுப்பான். எப்பொழுதுமே நிழல் கிடைக்காது. அந்த அரிசிற்கு கீழே ஏழே ஏழு பேர்களுக்கு அல்லாஹு தஆலா நிழல் கொடுப்பான். நரகத்தினுடைய மிக உஷ்ணமான அந்த நேரத்தில் அந்த ஏழு பேர்களை பெருமானார் பட்டியலிடுகிற பொழுது சொல்லுவார்கள், நீதமாக ஆட்சி செய்த ஒரு அரசனுக்கு அங்கு நிழல் கிடைக்கும் சொன்னார்கள். இரண்டாவதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தான் எப்பொழுதுமே பள்ளியினோடு தொடர்பு கொண்டிருக்கிறான், அந்த இளம் வயதில் பள்ளியோடு அவன் காலத்தை கழித்தால் ஒரு தொழுகைக்கும் அடுத்த தொழுகைக்கும் பள்ளியில் இருப்பதையே அவன் விரும்பினால் அவனுக்கும் அங்கு நிழல் கிடைக்கும் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை விரும்புகிறார், எதற்காக? தனது நண்பரை எதற்காக விரும்புகிறார்? அல்லாஹுவிற்காக விரும்புகிறார் என்று சொன்னால் அவருக்கும் அந்த நிழல்களில் பங்கு இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு கடைசியாக பெருமானார் சொல்லுவார்கள், ஒரு மனிதர் தனக்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது, ஒரு பெண்ணிடம் நெருங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது, தவறு இழைப்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது, அப்படி ஏற்பட்டு நெருங்கிய நேரத்தில் அவர் இத்தகில்லா அல்லாஹுவை பயந்து கொண்டார் என்று சொன்னால், அல்லாஹுவை பயந்து அந்த பெண்ணை விட்டு நீங்கி நடப்பார் என்று சொன்னால் அவருக்கும் அந்த இடத்தில் நிழல் கிடைக்கும் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களை, நான் சொல்ல வருகிற விஷயம், ஆண்களிடத்தில் இருக்கிற அந்த இரையச்சம் குறைந்து போய் பெண்களிடத்தில் இருக்கிற வெக்கம் நீங்கிக் கொண்டிருக்கிறது. இது ரெண்டும் இல்லாமல் போனதினால்தான் இருபேரும் சமமாக பார்க்கப்படுகிற அந்த நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் சமூகமும் இப்படி மாறிக்கொண்டு போகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்புகளில் உள்ளவர்கள் கூட அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய வேதனையான விஷயம். அருமையானவர்களே, திருமணம் என்கிற விஷயத்திற்கு முன்னால் ஏற்படுகின்ற அந்த நிச்சயதார்த்தம், நிச்சயதார்த்தத்திற்கு பின்னால் என்ன வேணாலும் பேசிக்கலாம், அந்த பெண்ணோடு மாப்பிளை பேசிக்கொள்வதற்கு அனுமதி என்று மார்க்கத்தில் கிடையாது. அவர் போன்ல பேசிக்கலாம், பின்னால் அவர்களோடு என்ன வேணாலும் பேசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாக அந்நிய பெண்ணாகத்தான் அவர்கள் கருதப்படுவார்களே தவிர, திருமணம் நடக்கும் வரைக்கும் அந்த நிச்சயதார்த்தம் செய்யப்பட்ட மணப்பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களோடும் பேசக்கூடாது என்றுதான் மார்க்கம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, மிக அழகாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்லி காண்பிப்பான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மிகவும் விரும்பிய அந்த நாட்டு மன்னனுடைய மனைவி, ஒரு கட்டத்தில் அவர்களை அடைய வேண்டும் என்கிற அந்த மிகப்பெரிய இச்சையின் காரணத்தினால் அவர்கள் நெருங்க முயற்சி செய்வார்கள். அதை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஒற்றை வார்த்தையில் சொல்லி காண்பிப்பான், கது ஷகஃபஹா ஹுப்பா, அவருடைய அந்த காதல் என்கின்ற அந்த பிரியம் அவர்களுடைய மூளையை மழுங்க செய்து விட்டது. மார்க்கம் எது, எதெல்லாம் மார்க்கம் என்று சொல்லப்பட்டது, எதெல்லாம் தன் குடும்பத்தின் பின்னணி, எல்லாவற்றையும் மறந்து போய் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு அந்த பெண் அந்த இச்சைக்காக நகர்ந்து விட்டார் என்பதாக இறைவன் திருமறையிலே பதிவு செய்வான். அன்பானவர்களே, இந்த பிரியம் என்பதும் இந்த காதல் என்பதும் ஒரு மனிதனுடைய அறிவை இல்லாமலாக்கி மார்க்கம் எது, தன் குடும்பத்தின் பின்னணி எது, தன் சமூகம் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் அவர்கள் பாராமல் ஏதோ ஒரு பாதையை நோக்கி பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய இச்சைக்கான இழிவான செயல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நம் சமூகத்தை கட்டமைக்க வேண்டிய அந்த சூழலில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து வருகிற தலைமுறைகளை நேர்த்தியான முறையில் உருவாக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்த அந்த வழியின் பிரகாரம் நடக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உலமாக்கள் சொல்லி காண்பிப்பார்கள், பிரியப்பட வேண்டும். யாரையெல்லாம் பிரியப்பட வேண்டும்? நான்கு நபர்களை நான்கு பேரை சொல்லி காண்பிப்பார்கள். அந்த நான்கு நபர்கள் அல்லாத வேறு யாரையும் பிரியப்படக்கூடாது. மார்க்கத்தில் நான்கு பேர்கள் அல்லாத வேறு யாரையும் பிரியப்படுவதற்கு அனுமதி கிடையாது என்பதாக அந்த நான்கு பேர்களை சொல்லி காண்பிப்பார்கள். முதலாவதாக சொல்லுவார்கள், ஆஷிகே இலாஹி, இறைவனின் மீது நாம் பிரியம் ஏற்படுத்துவது அது ஒவ்வொரு முஃமினின் மீது கடமை என்பதாகவும் சொல்லுகிறார்கள். இறைவனின் மீது நம்மளுடைய பிரியம் என்பது, காதல் என்பது மிகவும் அவசியம். அவனோடு இருக்கக்கூடிய அவசியம், அது வயது வரம்பு என்று எதற்கும் கிடையாது. தின்னூர் மிஸ்ரி என்கின்ற ஒரு ஆன்மீக அறிஞர் ஒரு ஹஜ் பயணத்திற்காக போயிருப்பார்.
போயிருக்கிற பொழுது ஒரு வயதான முதியவர் தட்டு தடுமாறி அந்த கூட்ட நெரிசல்களில் கீழே விழுவதை போன்று தெரியும். தட்டு தடுமாறி ஹஜ்ரத் அஸ்வத் கல்லை முத்தமிடுவதற்கு முன்னோக்கி முயற்சித்துக் கொண்டிருப்பார். பார்த்த திண்ணூரன் மிஸ்ரி ரஹமத்துல்லா அலைஹி கேட்பாங்க, எப்ப இவ்வளவு வயசாயிடுச்சு, நீங்க இங்கிருந்தே அதற்கு முத்தமிடலாமே, எதற்கு இவ்வளவு சிரமப்பட்டு அங்கு போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அந்த திண்ணூரன் மிஸ்ரி ரஹமத்துல்லாலே பார்த்து அந்த முதியவர் சொல்லுவார், எனக்கும் என் இறைவனுக்கும் மத்தியில் இருக்க காதலை நீங்கள் தடுக்காதீர்கள், அது எங்களுக்கு சம்பந்தமானது. எனக்கு வயதாகி விட்டது, நான் தடுக்கி கீழே விழுந்து ஒருவேளை நான் கூட்ட நெரிசலில் வஃபாத்தே ஆனாலும் சரி, அது என் இறைவனுக்கும் என் இறைவனுக்கும் மீது எனக்கும் இருக்கின்ற அந்த காதல் வயப்பட்டது என்பதாக அந்த வயதான முதியவர் சொன்ன வார்த்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இரண்டாவதாக உலமாக்கள் குறிப்பிடுகிற பொழுது ஆஷிகே ரசூல் என்பதாக சொல்லுவார்கள். பெருமானாரின் மீது நமக்கு பிரியம் ஏற்பட வேண்டும். இந்த பிரியம் எல்லா மூமின்களின் மீதும் கடமை. பெருமானாரின் மீது பிரியம் இல்லாமல் பெருமானாரை பின்பற்ற முடியாது. அப்படிப்பட்ட பிரியம் நமக்கு ஏற்பட வேண்டும். இதுவும் நம் மீது கடமையாக சொல்லப்படுகிறது. பெருமானாரையே பார்க்காத யமன் தேசத்தில் பெருமானாருடைய வஃபாத்திற்கு பின்னால் வாழ்ந்த உவைசுல் கருணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாற்றை சொல்லுவார்கள். உஹது போர்க்களத்தில் பெருமானாருக்கு முன்பற்கள் நான்கு பற்கள் உடைந்து சிதறிவிடும். முன்பற்கள் நான்கு பற்கள் உதறி சிதைந்துவிடும். இந்த செய்தியை ஹசரத் உவைசுல் கருணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யமன் தேசத்தில் தன் தாய் வயதானவர்கள் என்பதற்காக பராமரித்துக் கொண்டிருப்பார். போய் சென்று பெருமானாரை பார்ப்பதற்கு கூட அவர்களுக்கு கால அவகாசம் இருக்காது. அப்படிப்பட்ட சூழல் இருக்கிற பொழுது இந்த செய்தி உகதுகளத்தில் பெருமானாருக்கு பல் உதிர்க்கப்பட்டது, பல் சிதைக்கப்பட்டது, கண்ணங்கள் கிழித்து கிழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை கேட்டவுடன் பெருமானாருக்கு எந்த பல் உதிர்க்கப்பட்டிருக்குமோ, எந்த பல் உடைக்கப்பட்டிருக்குமோ என்பது தெரியாமல் அத்தனை பற்களையும் உவைசுல் கருணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் உடைத்துக் கொண்டு தன் கண்ணங்களை கிழித்துக் கொள்வார்கள். சொல்லுவார்கள், இது நான் என்னை வற்புறுத்துவதற்காக செய்யவில்லை, பெருமானாரின் மீது நான் கொண்ட பிரியம், பெருமானாருக்கே இந்த உலகத்தில் பல் இல்லாத பொழுது எனக்கு அந்த நான்கு பல் எதற்காக என்பதாக அத்தனை பல்களையும் உதிர்த்துக் கொண்டார்கள் என்று வரலாறுகளில் சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட உன்னதத்தை நாம் விளங்க வேண்டும். மூன்றாவதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், ஆஷிகே அகுலும் வலவுலா, தன்னுடைய குடும்பத்தையும் தன் மனைவியையும் தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் நேசிப்பது ஒவ்வொரு மீது கடமை. தன் குடும்பத்தையும் தன்னுடைய மனைவியையும் நேசிப்பதும் ஒருவரின் மீது கடமை. அந்த நேசம் இல்லாததின் காரணத்தினால் தான் பிரிவுகள் ஏற்படுகிறது. சுருக்கமாக சொல்லலாம், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் அடிக்கடி சொல்லுவார்கள், என் உழைப்பு முழுவதும் உங்களுக்காக இருக்க வேண்டும், உங்களுக்காக உழைத்தே என் உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்று தன் குடும்பத்தை பார்த்து அடிக்கடி அந்த பிரியமான வார்த்தைகளை சொல்லி காண்பிப்பார்கள். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட உண்மையான பிரியம் நம் சமூகத்தில் நம் குடும்பங்களிலும் நம் குழந்தைகளின் மீது ஏற்பட வேண்டும் என்பதும் உலமாக்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அடுத்ததாக நான்காவதாக சொல்லுகிற பொழுது ஆஷிகே அக்ரபா வ அஸ்திகா, ஒரு மனிதர் தன்னுடைய நண்பனின் மீது பிரியம் வைக்கலாம், அதற்கு பின்னால் தன்னுடைய சொந்த பந்தங்களின் மீது அதிகமாக பிரியம் வைக்க வேண்டும். இந்த நான்கு வகையை சார்ந்த அல்லாத வேறு எந்த வகையும் நாம் பிரியம் வைப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை என்பதை நாம் நினைவில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு அந்த தௌஃபீக்கை நமக்கு ஏற்படுத்துவானாக. நம் சமூகத்தை சிறந்த பாதையை நோக்கி பயணிப்பதற்கு அல்லாஹு தாலா வழிவகை செய்வானாக. வாஸ்ரதவான் அலஹமதுல்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தாலா வபரகாத்துஹு.